அதுக்கு பேராசிரியர் பெருமக்களே படித்து உரை கொள்ள முடியாது. நான் பேராசிரியர் ஒண்ணும் கிடையாது. பேராசிரியர் பெருமக்களே இந்த நாட்டில் அரங்கேற்று காதைக்கு அடியார்க்கு நல்லார் உரை எழுதாவிட்டால் அரங்கேற்று காதையை படித்து பொருள் கொள்ள முடியாது. அடியார்க்கு நல்லார் தான் இந்த காரியத்தை நமக்கு செய்து தந்தான். ஆகவே இந்த மங்களவா இந்த அரங்கேற்று காதை முடிந்ததற்கு பிறகு இளங்கோவடிகள் அந்திமாலை சிறப்பு செய்த காதை என்று அடுத்த காதைக்கு வந்து விடுகிறார். விரிந்த கதிர்களை பரப்பி இருக்கக்கூடிய உலகம் முழுவதையும் ஆண்ட ஒப்பற்ற ஒற்றை காலுள்ள தேர் சக்கரத்தை வைத்திருக்கக்கூடிய சூரியன் என்கிற என் கணவனை காணவில்லை, நிலமடந்தை இயங்குகிறாள். அப்ப இருட்டி விட்டது, மாலை காலம் வந்து விட்டது. ஒற்றை ஒற்றை தேரொண்டு உலகமெல்லாம் ஆட்சி செலுத்தக்கூடிய என்னுடைய கணவன் எங்கே என்று நிலமடந்தை இயங்குகிறாள். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து ஒளிமுகத்தை காட்டுகின்ற நிலவாகிய என்னுடைய மகளை எங்கே என்று இந்த நாட்டிலே நிலமடந்தை இயங்குகிறாள். திசையெல்லாம் பசலை படர சிவந்த கண்கள் நீர் நிறைந்து நிற்க உடல் முழுவதும் நடுங்க கடலை ஆடையாக உடைய நிலமடந்தை தன் கணவனாகிய கதிரவனை காணாது கலங்கி துயருகிற மாலை காலம் வந்துவிட்டது. இதைத்தான் அந்தி மாலை சிறப்பு செய் காதை என்று பேசுகிறார் இளங்கோவடிகள். இந்த மாலையிலே தனக்கு துணையாக இருந்த கணவரை பிரிந்திருந்த மகளிர் சொல்லாத துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். கணவன் பொருள் வயிறு தேடும் பொருட்டு போயிடுவான். மாலை காலம் வரும் பொழுதுதான் அந்த கணவனுடைய நினைவு வரும். மாலை மயங்குகிற நேரம் வருகிற பொழுதுதான், இரவும் பகலும் உரசிக் கொள்ளுகிற அந்தி பொழுது வருகிற பொழுதுதான் கணவன் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை பெண்களுக்கு வரும். அந்த காமம் என்கிற அந்த உணர்வு கூட அந்த நேரம்தான் வரும். இதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான், காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொல்லுகிறான். அந்த மாலை நேரத்தில் வந்தவுடனே கணவனோடு இருக்க முடியாத வாய்ப்பு பெற்ற பெண்கள் எல்லாம் துயருற்று இருக்கிறார்கள். கணவனோடு இருந்த பெண்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இடையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் புல்லாங்குழல் வைத்து முல்லை பண் என்று சொல்லக்கூடிய பண்ணை இசைக்கிறார்கள். இடையர்கள் புல்லாங்குழல் வைத்து முல்லை பண்ணை இசைக்கிறார்கள். அந்த குழல் ஒலி போல வண்டு என்ன செய்கிறது, முல்லை மலரை எடுத்து வைத்து வண்டு முல்லை மலரின் மீது ஊதுகிறதாம். அப்படி வண்டு முல்லை மலரின் மீது வண்டுகள் வாய்வித்து ஊதுகிறது. அந்த வண்டுகளை துரத்திவிட்டு தென்றல் காற்று என்ன செய்கிறதாம், அந்த முல்லை மலரில் படிந்திருக்கக்கூடிய தாதுகளை இந்த நாட்டில் கிரகித்துக் கொண்டு தெருவெல்லாம் அந்த முல்லை மலரின் மனத்தை தெருவங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது தென்றல் காற்று. இப்படி தெருவெல்லாம் தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஒளி பொருந்திய நல்ல ஒளி மிகுந்த வளையல்களை அணிந்த மகளிர் தத்தம் வீடுகளில் மாலை நேரத்தில் மணி விளக்குகளை ஏற்றுகிறார்கள். இந்த மணி விளக்குகளை மாலை நேரத்தில் ஏற்றுவது, தமிழன் எப்பொழுதும் வெளிச்சத்தை விரும்பினான். இதுதான் நம்முடைய பழக்கம். அவன் கலாச்சாரம் வேற, நம்முடைய கலாச்சாரம் வேற. மேநாட்டு கலாச்சாரம் வெளிச்சமே இருக்கக்கூடாதும்மா, நம்ம வெளிச்சத்தில் இருக்கணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி என்ன சாப்பிடுவதற்கு ஒரு உணவகத்திற்கு என்னை அழைத்து சொன்னார், வெளிச்சமே இல்லை, ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சின்ன லைட் போட்டிருக்கான் சீரோ வால்ட்டு அந்த ஹோட்டலில், ஏசி ரூம்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனார். ஏசி வேலை செய்யலை, நேற்றைக்கு நிலைமை தான், ஏசி இடலின் இடாமையே நன்றுங்கிறது மாதிரி சின்ன வெளிச்சம். வெளிச்சத்தில் சாப்பிட மாட்டான் இப்போ, ஸ்டார் ஹோட்டல் அப்படிம்பா, அங்க போனா எல்லாம் இருட்டாவே இருக்கும். ஆமா, வெளிச்சத்தை விரும்பினார்கள். அவன் வந்து இருட்டு, அவனுடைய கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வரும். ஏன்னா அவன் வந்து அவனுடைய இயல்புக்கு அது ஒத்து வரும். அவன் பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது என்ன செய்வான்னு சொன்னா, விளக்க கொளுத்தி வச்சு அணைச்சிருவான். பகல் 12 மணிக்கு பிறந்தான் சம்பத்து அப்படின்னு சொன்னா, மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து என் பேரை சொல்லி பாடிக்கிட்டு ஊதி அணைச்சிடுறது. நம்முடைய பழக்கம் அப்படி இல்லை, ஏற்றுவது, ஒரு விளக்கை ஏற்றுவது. அவர்கள் பழக்கம் விளக்கை அணைப்பது. இங்கே மணி விளக்கை மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் பெண்கள் ஏற்றி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு மாலை முடிந்து நிலா காலம் வந்துவிட்டது. வீட்டில் வளர்கின்ற முல்லை, வீட்டில் வளர்கின்ற மல்லிகை, வேறு சில மலர்களையெல்லாம் கட்டிலில் பரப்பி கோவலனோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றாள் மாதவி. அழகிய ஆடைகள், நல்ல அழகிய ஆடைகள் அணிந்திருக்கிறாள்.
அதுல பவளவட மாலை மாதிரி மேகலை விழுந்து கிடக்கிறது. அந்த பவளமட மாலை மாதிரி விழுந்து கிடக்கக்கூடிய மேகலை சத்தம் போட குலுங்க குலுங்க கோவலனோடு கூடி கூடி இன்புறுகின்றாள். கோவலனோடு கூடி கூடி இன்புற்று இன்புற்று முடிந்ததற்கு பொழுது அவளுடைய ஒப்பனை எல்லாம் கலைந்து விட்டது. ஒப்பனை கலைந்ததற்கு பிறகு திரும்பவும் ஒப்பனை செய்து கொண்டு கோவலனோடு ஊடியும் கூடியும் மாதவி இன்புற்றிருக்கின்றாள். இந்த இன்புற்றிருக்கக்கூடிய மாலை காலம் முடிந்து அந்த காலம் ரொம்ப வெம்மையான காலம், வெயில் காலம். அந்த வெயில் காலத்தில் என்ன செய்கிறார்களாம் தமிழர்கள், இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற வட்டக்கல்லு, இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட வட்டக்கல்லை கொண்டு வந்து அதில் சந்தனத்தை அரைத்து அந்த சந்தனத்தை அரைத்து மார்பகமெல்லாம் பூசிக் கொள்கிறார்கள். தாமரை இளம் தெளிர், தாமரை மலர், கழுநீர் மலர், குவளை மலர், பச்சிலைகள் கட்டிய வடமாலை, பச்சிலைகள் கட்டிய படல மாலையும் பருமனான முத்து மாலையும் அணிந்து கொண்டு பெண்கள் காட்சி தருகிறார்கள். சுண்ணப்பொடி, சுண்ணம்னா பவுடர் பொடி, அந்த சுண்ணப்பொடியும் பூக்களும் கலந்து கிடந்த பூ படுக்கை மீது தெண்டல் மயங்கி காதல் மிக்கு கணவன் படுத்து கிடக்க நீலோற்பனம் போன்ற கண்களை வைத்துக் கொண்டிருக்கிற பெண்கள் கணவனுடைய மார்பகத்தில் அந்த கண்களை வைத்து அளவில்லாத மகிழ்ச்சியும் இன்பத்தையும் துய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை வருகிற பொழுது இங்க மாதவி மேகலை குலுங்க ஒப்பனை உறவு கொண்டு ஒப்பனை கலைந்து ஒப்பனை கலைந்ததற்கு பிறகு மீண்டும் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு, ஒப்பனை என்றால் மேக்கப், மேக்கப் செய்து கொண்டு மீண்டும் கோவலனோடு கூடுகிறாள். கண்ணகியின் நிலைமை என்ன? இளங்கோவடிகள் பாடுகிறாள், அஞ்சம் சீரடி அணி சிலம்பொழிய. கண்ணகிக்கு சிலம்ப கழட்டி வச்சிட்டா. இது முன்கூட்டியே இந்த சிலம்பு தான் கதைக்கு கருப்பொருள். டாக்டர் வா சுபமாணிக்கம் எந்த சிலம்பு என்று ஒரு ஆய்வு புத்தகம் எழுதியிருக்கிறார். இங்கேயே சிலம்ப கழட்டி வைக்கிறார். இந்த சிலம்பத்தான் விற்கிறதுக்கும் பிறகு கோவலன் கொண்டு போகிறான். உலகத்திலேயே ஒரு காப்பியத்திற்கு ஒரு நகையே அந்த காப்பியத்தின் பெயராக அமைந்த பெருமை தமிழ் இலக்கியத்திற்குண்டு. எந்த சிலம்பு? சிலப்பதிகாரத்தில் சிலம்புதான் கதைக்கு ஆதாரம் என்றால் அது யாருடைய சிலம்பு? கோப்பரின் தேவியின் சிலம்பு காரணமாக சிலம்பு பிறந்ததா? இல்லை, கண்ணகியின் சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரத்திற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வந்ததா என்று ஆய்வு செய்து தமிழ் இலக்கியத்தின் சிகரத்தை தொட்ட பேராசிரியர் டாக்டர் வா சுபமாணிக்கம் ஒரு புத்தகம் தீட்டியிருக்கிறார். இப்பொழுது என்ன ஆயிற்று? கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை கலற்றி வைத்து விட்டாள். ஏனென்றால் கோவலன் பக்கத்தில் இல்லை. மெல்லிடையிலே கிடந்த மேகலையை கலற்றி வைத்து விட்டாள். மங்கள அணி தவிர வேற எல்லாத்தையும் கலட்டிட்டா. என்ன கஷ்டம் வந்தாலும் தமிழ்நாட்டு பெண்கள் மங்கள அணியை கலற்ற மாட்டார்கள். முடியாத கட்டம், கணவனுக்கு உடல்நலம் குன்றி ஆபத்தான கட்டத்தில் 50,000 ரூபாய் மருத்துவமனையில் கட்டினால்தான் அவன் உயிர் விளைக்க முடியும் என்ற நிலைமை இருக்குமானால்தான் கடைசியாகத்தான் மங்கள அணியை கலற்றுவார்கள். மங்கள அணியை கலத்துகிற பொழுதும் சும்மா கலற்ற மாட்டார்கள். அதே எந்த கணவன் தொட்டு தாலி கட்டினானோ, மாங்கல்யத்தை பூட்டினானோ, அந்த கணவனுக்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டு ஒரு மஞ்சள் கயிறை கொடுத்து அந்த மஞ்சள் கயிறை கணவன் அந்த உடல் நலிவுற்றிருக்கிற நேரத்திலும் இவள் கழுத்திலே கட்டி போட்டுவிட்டு அவனே அதற்கு பிறகு அந்த மங்கள நாளை கலற்றுவான். ஆகவே எந்த கட்டத்திலும் மங்கள நாளை தமிழ் பெண்கள் இழக்க மாட்டார்கள். ஆகவே இந்த மங்கள நாள் என்று சொல்லக்கூடிய அந்த மங்கள நாளை தவிர எல்லா அணிகளையும் மாதம் கண்ணகி இழந்தாள். கண்ணுக்கு மை தீட்டுவதற்கு மறந்தாள். பவள நெற்றியிலே திலகம் போடுவதற்கு மறந்தாள். கூந்தலிலே நெய் பூசுவதற்கு மறந்தாள். அவளுடைய புன்னகையை கோவலன் இழந்து விட்டான். அவளுடைய புன்னகையை கோவலன் இழந்தான். கையறு நெஞ்சத்தவளாக கண்ணகி இருக்கின்றாள். இளங்கோவடிகள் பாடுகிறார், அஞ்சம் சீரடி அணிசிலம்பு ஒளிய, மென்துகில் அல்குல் மேகலை நீங்க, கொங்கை முண்டில் குங்குமம் எழுதாள், மங்கள அணியின் பிரிதணி மகிழாள், கொடுங்குளை துறந்து வடிந்து வீழ் காதினள். காதல கிடந்த மகர குலைய கலட்டி வச்சிட்டார். இப்ப மாதிரி உள்ள தோடு போடுகிற காலம் இல்ல அந்த காலம். காது வடிஞ்சு தொங்கும், பல்வேறு விதமான அணிகளை தொங்க போட்டிருப்பாங்க. வடிந்து வீழ் காதினள், காதுல இருந்ததையெல்லாம் கலட்டி வச்சு காது கிடந்து தொங்குது. வடிந்து வீழ் காதினள், கொடுங்குளை துறந்து வடிந்து வீழ் காதினள், திங்கள் வாழ்முகம் சிறு வியர்ப்பு இறிய, முகத்துல
கலவி செய்கிற பொழுது, உறவு கொள்ளுகிற பொழுது, உறவு முடிந்ததற்கு பிறகு அவளுடைய முகத்தில் பார்த்தா முத்து முத்தாக வியர்வை இருக்குமே, அந்த முகத்தில் அந்த முத்து முத்தாக இருக்கக்கூடிய வியர்வையை பார்க்க முடியவில்லை. செங்கயல் நெடுங்கண் அஞ்சனம் மறந்தாள், மறக்க பவள வாழ்முதல் திலகம் இழப்ப, தவள வாழ்நகை கோவலன் இழப்ப, மயிரும் கூந்தல் நெய்யடி மறப்ப, கையறு நெஞ்சத்து கண்ணகி. கண்ணகிக்கு நிலைமை இப்படி ஆயிடுச்சு. முன்பின் யோசிக்காம செல்வ செழிப்புல கண்ணகி என்று சொல்லக்கூடிய அவளை மறந்து மாதவியோடு மயங்கி இருக்கிறான். எல்லாத்தையும் தொட்டு தாலி கட்டு மங்கள அணியை தவிர எல்லா அணியும் இழந்து அளவில்லாத சோகத்திலே கண்ணகி இருக்கின்றாள். இப்படி இருக்கிற பொழுது இது மாதிரி இருக்கிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நிறைய கோவலன் இருந்திருக்கான், இளங்கோவடிகள் தான் சொல்லுகிறார், அவங்களும் அப்படி இருக்காங்களாம். இந்த கொல்ல இருக்க உலையில துருத்தின்னு சொல்லுவாங்க, அந்த தீ இரும்பை பதப்படுத்த இரும்பை அடிக்கிறதுக்கு இப்படி இப்படி ஊதுவாங்களே, அதுக்கு பேர் துருத்தின்னு பேரு. அந்த துருத்திக்க முனையில காத்து வரும் பாருங்க, அது மாதிரி இது மாதிரி துருத்தி பெருமூச்சு விடுவது மாதிரி கணவனை இழந்த பெண்கள் பல பேர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் நிலாமுற்றம் பால்கனிக்கு செல்வதை மறந்து விட்டார்கள். தங்கி இருக்கக்கூடிய அறை இருக்கே, தங்கி இருக்கக்கூடிய அறையில சென்னலையெல்லாம் சாத்திட்டாங்க. ஏன்னா சென்னலை திறந்து வைத்திருந்தால், சாளரத்தை திறந்து வைத்திருந்தால் தென்றல் காற்று உள்ளே வரும். தென்றல் காற்று வருகிற பொழுது மனசு வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியோடு இருந்து கணவனை நினைக்கிற நேரம் வந்துடும். இந்த கூடக்கூடிய உணர்வை தென்றல் தான் தரும். ஆகவே தென்றல் காற்று அறைக்குள் வராமல் இருக்க சாளரத்தை எல்லாம் மூடிவிட்டார்கள். நிலாமுற்றத்திற்கு செல்வதை மறந்து விட்டார்கள். கொல்லர் உலைக்களத்திலே கிடக்கிற துருத்தி போல பெண்கள் எல்லாம் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். சந்தனத்தை அரைத்து மார்பகத்திலே தேய்க்கிற பழக்கத்தை எல்லாம் துறந்து விட்டார்கள். இன்னும் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? சேவலரும் அன்னமும், சேவல் இருக்கே சேவல் கோழி, சேவல் கோழியும் அன்னமும் உறவு கொள்ளுமா? சேவலும் அன்னமும் உறவு கொள்ளும் பொழுது அன்னத்தின் உடல்ல இருக்கக்கூடிய மெல்லிய தூவல் தூவி இருக்கே அது கீழே உதிர்ந்து விடும். இதை எடுத்து தலையணை தயாரிப்பார்களாம். அவ்வளவு மென்மையா இருக்கும். இப்ப அன்னம் இல்ல, அன்னம் என்கிற பறவையை பார்க்க முடியல, அனிச்சம் என்கிற பூவை பார்க்க முடியல. இதைத்தான் பாரதிதாசன் குழந்தையை தாளாட்டும் பொழுது எவ்வளவு மென்மையானதான் பெண் குழந்தை, அன்னத்தின் தூவி அனிச்ச மலரெடுத்து சின்ன உடலாய் சித்தரித்த மெல்லியலேன்னு பாடுகிறான். அன்னத்தின் தூவி அவ்வளவு மென்மையாக இருக்கும். அன்னமும் சேவலும் உறவு கொள்ளுகும் பொழுது அன்னத்தின் உடலிலே இருந்து உதிர்ந்து போகக்கூடிய தூவல் தூவியை எடுத்து தலையணை தயாரித்து அந்த பெண்கள் உறக்கம் வர வேண்டும் என்று கருதி உறங்க போன பொழுதும் இவ்வளவு மென்மையான தலையணையில் படுத்தும் உறக்கம் வரவில்லை. காதல் கணவனை நினைத்து வராது, வரவே செய்யாது. மண் உறங்கும், விண் உறங்கும், மற்றளை எல்லாம் உறங்கும், என் இறைவன் காதலால் கண்ணுறங்கேன் கிளியே பராபரமே என்று பாடுகிறான் தாய்மானவர். யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு அது போச்சு. அது யாரா இருந்தாலும் சரி, நீ யாரை காதலித்தாலும் சரி, தூக்க வராது. மண் உறங்கும், மின் உறங்கும், மற்றளையெல்லாம் உறங்கும், என் இறைவன் காதலால் கண்ணுறங்கேன் கிளியே பராபரமே, தூக்கம் வரல. யாருக்கு? தாய்மானவருக்கு. அவன் யார காதலிக்கிறான்? இறைவனை காதலிக்கிறான். இறைவனை காதலித்தாலும் தூக்கம் வராது, மண்ணை காதலித்தாலும் தூக்கம் வராது. இந்த மண்ணை நேசிக்கிறவனுக்கு தூக்கம் வராது, பெண்ணை நேசிக்கிறவனுக்கும் தூக்கம் வராது. ஒரு லவ் லெட்டர் எழுதி ஒரு பெண்ணுக்கு அனுப்பியாச்சுன்னா அடுத்த லவ் லெட்டர் வாரது வரைக்கும் தூங்குவானா? தூங்க மாட்டான். அலைவான், பேயா அலைவான், நாயா சுத்துவான். சாப்பிடல சாப்பிடலன்னு எங்க அம்மா சொல்லுவா என் தம்பிட்ட, சாப்பிட்டு என்னத்தை கண்டோம் இவன், என்னமோ இவன் அரிசி வாங்கி போடுறது மாதிரி, இவன் பருப்பு வாங்கி போடுறது மாதிரி, இவன் என்னமோ எண்ணெய் வாங்கி வைக்கிறது மாதிரி, இவன் என்னமோ வீட்டு வாடகை கொடுக்கறது மாதிரி, இவன் என்னமோ கரண்ட் பில்லு கட்டுறது மாதிரி. சாப்பாடு பயலுக்கு இறங்கல, ஏன்னா லெட்டர் எழுதியிருக்கான். லெட்டர் திருப்பி வர்றது வர அம்மாட்ட வந்து மூணு மணிக்கு கேட்கிறான், அம்மா போஸ்ட்மேன் வந்தானா? போஸ்ட்மேனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? நீ என்ன அஞ்சல் வெளியில எம்ஐயா பிடிக்கிற? எங்கேயோ ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கான், திருப்பி அந்த லெட்டர் வருவது வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது. போஸ்ட்மேன் வருகிற பொழுதெல்லாம் வக்கரகாளி அம்மன் வருகிறது மாதிரி தெரியும் அவனுக்கு.
போஸ்ட்மேன் தெய்வமா தெரியுவான், இந்த தூக்கம் வராது. அன்னத்தின் தூவி எடுத்து பஞ்சனை தயாரித்து மெத்தை தயாரித்து தலையடை தயாரித்த பிறகும் தூக்கம் வரல. மண்ணை காதலிக்கிறவனுக்கும் தூக்கம் வராது, பெண்ணை காதலிக்கும் தூக்கம் வராது, கடவுளை காதலிக்கிறவனுக்கும் தூக்கம் வராது. ஆண்டாள் தூங்கல, தூக்கம் வராது. The wood is lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. என்று ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற ஆங்கில கவிஞன் மேசையின் மீது எழுதி வச்சிருக்கான். அந்த கவிதையை எடுத்து ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மேசையின் மீது வச்சிருப்பாராம். தூக்கம் வரல நேருவுக்கு, தூக்கம் வரல. The wood is lovely, dark and deep. உலகம் அழகாக இருக்கிறது, அழகான உலகம், அற்புதமான உலகம், அடர்ந்து இருண்டு செறிந்த காடுகள், உயர்ந்த மலைகள், துள்ளி ஓடக்கூடிய புள்ளி மான்கள், தாவி தாவி கீழே விழுகின்ற அருவிகள். ஆஹா, உலகம் இவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அழகை ஆராதிப்பதற்கு நான் புறப்பட்டால் இந்த நாட்டிலே கடைத்தட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆகவே நான் இன்னும் நீண்ட தூரம் தூங்காமல் பணியாற்ற வேண்டியவனாக இருக்கிறேன். எனக்கு தூக்கம் இல்லை. The wood is lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. என்று மேசையில எழுதி வச்சுட்டு அவனும் தூங்கல. இங்கேயும் தூக்கம் இல்லை. கண்ணகிக்கு தூக்கம் போச்சு. கண்ணகி மாதிரி கணவனை இழந்த பெண்கள் எல்லோருக்கும் தூக்கம் போகிவிட்டது. இரவு நேரத்திலே தூக்கம் வராமல் பெண்கள் தவிக்கிறார்கள். காலை வருகிறது, அதுதான் இளங்கோ வழிகள். எனக்கு முன்னால பேராசிரியர் பேசும் பொழுது சொன்னார்களே, எல்லாரும் கடவுளை வாழ்த்தி பாடும் பொழுது பேராசிரியர் விருத்தகிரி பேசும் பொழுது சொன்னாரே, இயற்கையை தாராட்டி திங்களை போற்றி காப்பியம் தொடங்கியவன் அல்லவா. எல்லா காப்பியத்திலும் கடவுள் இந்த நாட்டில் பெரிதாக பேசப்பட்ட பொழுது மனிதனை பேசியவன் அல்லவா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் காலை மலரும் காலத்தை குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறான், காலை மலர்கிறது. காலை மலருவதற்கு பள்ளி அழிச்சு பாடியது யாரு தெரியுமா? வண்டுகள் என்கிறார். வண்டுகள் பள்ளி அழிச்சு பாடின. பள்ளி அழிச்சு யார் பாடினார்கள்? ஆண்டாள் பாடினாள். பள்ளி அழிச்சு யார் பாடினார்? மாணிக்க வாசகர் பாடினார். பள்ளி அழிச்சு யார் பாடினார்? எங்கள் யூக கவிஞன் பாரதி பாடினான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராடப் போதுவீர் போதி மினவு நேரிழையீர் சீர்மல்கும் வாய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் பாரோர் புகழப்படிந்து ஏல்வோர் எம்பாவா என்று ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் இந்த நாட்டில் பள்ளி அழிச்சு பாடியதாக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே. மார்கழி திங்கள் தோறும் இந்த நாட்டில் பாவை நோன்பு நோக்கிறீர்களே, அதை படிக்கிறீர்களே. எங்கள் இளங்கோவடிகள் பாருங்கள், அவன் சிகரத்திற்கு போகிறான். வண்டுகள் பள்ளி அழிச்சு பாட்டு பாடின. காலை மலர்கிறது, வண்டுகள் பள்ளி அழிச்சு பாட்டு பாடுகிறது, குவளை மலர்கள் கண் விழிக்கின்றன, பறவைகள் முரசு முழங்குவதைப் போல முழங்குகிறது, கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று சேவல் கூவுகின்றன, சங்குகள் ஒலிக்கின்றன, புகார் நகரம் விழித்துக் கொள்ளுகிறது. இரவு முழுவதும் நடைபெற்ற மன்மதனுடைய ஆட்சி நடைபெற்று புகார் நகரம் வண்டுகள் பள்ளி அழிச்சு பாட விழித்துக் கொள்ளுகிறது என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். என் பெருமைக்குரிய பெரியோர்களே, இதுதான் இளங்கோவடிகள். அதிலே ஒரு வெண்பா பேசுகிறான். வெண்பா எழுதுகிறார். அது முடிந்தவுடனே சோழ மன்னனுடைய வெண்கற்ற குடை எப்படின்னா அண்டியவர்களுக்கு நிழலாக இருந்தது, சீண்டியவர்களுக்கு வெம்மையாக இருந்தது. அண்டியவர்களுக்கு நிழல் தந்தது சோழனின் வெண்கற்ற குடை, சீண்டி பார்த்தவர்களுக்கு அது வெப்பமாக இருந்தது. அதே போலத்தான் அந்த நிலாக்காலம் இருந்தது. கணவன் கண்ணகிக்கு அது வெப்பமாக இருந்தது, மாதவிக்கு அது தன்னொளி தந்ததாக இருந்தது. சோழனுடைய வெண்கற்ற குடையும் நிலவும் ஒன்று போல் இருந்தது என்று வெண்பாவை எழுதி முடித்துவிட்டு இந்திரவிழவூர் காதையில் எழுதுகோலை எடுத்து வைக்கின்றார் இளங்கோவடிகள். இந்திரவிழவூர் எடுத்த காதை உலக மடந்தை, அவளுக்கு கடல்தான் ஆடை, கடலை ஆடையாக உடுத்திருக்கிறாள். மார்பகம் இருக்கிறதே அதுதான் மலைகள். மார்பகத்திலே கிடக்கிற முத்தார மாலை இருக்கிறதே அவைதான் ஆறுகள். மேகம்தான் கூந்தல்.
இப்படி இருக்கிற அந்த நிலமகளின் உடம்பை இருள் போர்த்தி இருக்கிறது. அந்த இருள் போர்த்தி இருக்கக்கூடிய உடம்பை கதிரவன் வந்து அந்த இருளை அகற்றி காலை உதயமாகிறது. புகார் நகரம், நேற்றைக்கு ஒரு நண்பன் சொன்னான், எங்களை நீங்கள் புகாருக்கு அழைத்து கொண்டு போனீர்கள் என்றான். புகார் நேற்றைக்கு வரல, இன்னைக்குத்தான் புகார் வருகிறது. புகார் வந்து இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம் மணிமேகலை மாதிரி. புகார் வந்து இரட்டை நகரம், ஹைதராபாத் செகந்தராபாத் மாதிரி. போயிருக்கீங்களா ஹைதராபாத்துக்கு? ஹைதராபாத் செகந்தராபாத் மாதிரி, பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாதிரி, அல்லி தேனி மாதிரி, ரெண்டு ஒரு நகரம் தான். தாமிரபரணி ஆறு தாண்டி விட்டால் பாளையங்கோட்டை, ஒரு பாலம் தாண்டி விட்டா அல்லி நகரமும் தேனியும். ஹைதராபாத் செகந்தராபாத் இரட்டை நகரம், இது மாதிரி ஒரு இரட்டை நகரம் தான் காவிரி பூம்பட்டினம். ஒரு நகரம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு மறுவூர்பாக்கம்னு பேர், கடற்கரையை தாண்டி இருக்கிற பகுதிக்கு பட்டினப்பாக்கம்னு பேர். எவ்வளவு வசதியா வந்திருக்கான் பாரு, படிச்ச எரிச்சல் வருது. இப்படியா வசதியா வாழ்வது? அந்த மறுவூர்பாக்கம் என்பது கடற்கரை ஒட்டிய பகுதி, நிலா முற்றம், நல்ல அணிகலன்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கக்கூடிய நிறைந்த அறைகள், அதுல மான்களினுடைய கண்கள் மாதிரி இருக்கிற சாளரங்கள், ஜன்னலுக்கு எப்படி டிசைன் போட்டிருக்கோம் பாரு, இங்க மாதிரி கம்பி வச்சது இல்ல, மான்களினுடைய கண்கள் மாதிரி வடிவம் போட்ட சாளரங்கள், அணிகலன்கள் எல்லாம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அறைகள், அதுவும் போதாதன்றி நிலாமுற்றம் உள்ள கொண்ட மாளிகைகள். இதுல யார் வசிக்கிறார்கள் என்றால் யவனர்கள் வசிக்கிறார்கள். எங்கே? காவிரி பூம்பட்டினத்துல. யவனர்கள் எங்கே உள்ளவன்? இங்க உள்ளவன் இல்ல, வெளிநாட்டில இருந்து வந்தவன், வெளிநாட்டு யவன தேசத்துல இருந்து வந்தவர்கள், அவங்கதான் வசதியாக இருந்திருக்கிறார்கள். இது மறுவூர் பாக்கத்துல கடற்கரை ஓரத்தில் இவர்களுக்கு வீடு. இரண்டாவது வீடு யாருக்கு வீடுன்னா, மரக்கலங்கள் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடிய, அவனும் வெளிநாட்டுக்காரன் தான், மரக்கலங்கள் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடிய வெளிநாட்டுக்காரன், தன்னுடைய நாட்டை போல் இந்த நாட்டை நேசித்து அவனும் இந்த நாட்டில் ஒற்றுமையாக இருக்கிறான். இதுவும் மறுவூர் பாக்கத்துல தான். அடுத்தது குழம்பு, வண்ண குழம்புனா என்னது? பெயிண்ட். அன்னைக்கே பெயிண்ட் உபயோகிச்சிருக்கான். வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி. சுண்ணப்பொடினா எல்லா விதமான பவுடர், கோகுல் சாண்டல், பான்ஸ், குட்டி கோரா, இந்த எல்லா வகையான சுண்ணப்பொடி எல்லாம் இருக்கிறது. பெயிண்ட், பூக்கள், எல்லா விதமான மலர்கள், அகில், மணப்பொருட்கள் எல்லாம் விற்கப்படுகிற வீதிகள் மறுவூர் பக்கத்துல தனியாக இருக்கிறது. இதுக்கு மட்டும் ஒரு வீதி, இதற்கு மட்டும் காவிரி பூம்பட்டினம் அவ்வளவு செழிப்பு. அடுத்தது பட்டு நூல், பட்டு நூல், எலி மயிர், எலி இருக்கு பாருங்க, எலியினுடைய மயிர்ல ஆடை தயாரித்தான். இன்னைக்கு முடியும் அது நினைச்சா, எலி மயிர்களால் ஆடை தயாரித்தார்கள், பட்டு நூலால் ஆடை தயாரித்தார்கள், பருத்து நூலால் ஆடை தயாரித்தார்கள். இவர்களை தயாரித்து தருகிறவர்களுக்கு பெயர் சாலியர்கள். இளங்கோவடிகளை சொல்லுகிறார், இந்த நாட்டில் ஏது ஜாதி? ஜாதி கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், தொழிலை வச்சுதான் அவன் சாலியர்கள். எலி மயிரால், பருத்தி நூலால், பட்டு நூலால் ஆடை நெய்து தரக்கூடிய சாலியர் குடியிருப்புகள் மறுவூர் பாக்கத்திலே தனியாக இருக்கிறது. இதற்கென்று தனி வீதி, சாலியர் வீதி. அடுத்த தெருவில் யார் இருக்கிறார்கள்? நெல், வரகு, திணை, தானியங்கள். தானியத்திற்கு சங்க இலக்கியத்தின கூலம் என்று சொல்லுகிறான். இந்த சிலப்பதிகாரத்தை எழுத தூண்டியவனே கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இந்த நாட்டில் கூலவாணிகம் செய்தவனே ஒரு காப்பியத்தை இயற்றினான். கூலவாணிகம் செய்வதற்கு அவர்களுக்கு தனி வீதி. பிட்டு விற்பவர்கள், அப்பம் விற்பவர்கள், அப்பம் என்றால் ஆப்பம்னு வச்சுக்கிடுங்களேன், பிட்டு விற்பவர்கள், அப்பம் விற்பவர்கள், கல் விற்கும் வலைச்சியர், கல் விற்பவர்களுக்கு வலைச்சியர்னு பேர். பிட்டு விற்பவர்கள், அப்பம் விற்பவர்கள், கல் விற்பவர்கள், கல் விற்கும் வலைச்சியர், மீன் விற்கக்கூடிய பறவர்கள், உப்பு விற்பவர்களுக்கு உமணர்னு பேர். உப்பு விற்கும் உமணர்கள், வெற்றிலை விற்பவர்கள், ஊன் தசை, காடை, கவுதாரி, மட்டன், சிக்கன் எல்லாம் இருக்கு. இளங்கோவடிகள் சொல்லுகிறார், அந்த தெருவுக்கு பேர் என்ன? ஊன்மலி இருக்கை. இப்படி ஒரு தெரு, இவங்களுக்கு தனி தெரு. அதாவது சாப்பிடுற ஐட்டம், சாப்பிடுற ஐட்டம் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தனி தெரு, எதற்கு தனி வீதி. அடுத்தது வெண்கலம் பானை செய்ய, வெண்கல பொருட்கள், வெண்கல குத்துவிளக்கு,
வெண்கல பானை, வெண்கல கிண்ணம், வெண்கல தட்டு, இதையெல்லாம் செய்து தரக்கூடிய அவங்க பேர் கண்ணார். வெண்கல கண்ணார், செப்பு வெண்கல வேற செம்பு வேற, செப்புலையும் தட்டு, செப்பு விளக்கு, செப்பு பானை, இதெல்லாம் செப்பு வேலை செய்யக்கூடியவர்கள். மர வேலை செய்யக்கூடிய தச்சர்கள், இரும்பு வேலை செய்யக்கூடிய வலிய கையுடைய கொல்லர்கள்ங்கிறான். அப்ப அவனுக்கு தான் கொஞ்சம் பிசிக்கலா வலிமையுடையவராக அந்த ஆள் இருக்கணும். கொல்லர் வேலை செய்ய, இரும்பு வேலை செய்யக்கூடிய கொல்லர்கள், ஓவியர்கள், மோகன் எல்லாம் அந்த தெருவில் தான் இருக்கணும். ஓவியர்கள், மண் பொம்மை செய்யக்கூடியவர்கள், மண் பொம்மை செய்யக்கூடியவர்கள், பொன் வேலை செய்யக்கூடிய தட்டார்கள், ரத்தினம் இழைத்து வேலை செய்யக்கூடிய தட்டார்கள், தையல்காரர்கள், தோலை வைத்து பையெல்லாம் செய்து தருகிறவர்கள் பேர் செம்மார்கள். தோல் வேலை செய்யக்கூடிய செம்மார்கள், துணியாலும் நெட்டியாலும் பல்வகை உருவகங்களை செய்யும் குற்றமற்ற தொழிலாளர்கள் இவங்க எல்லாம் ஒரு இடம். எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க. இப்ப அப்படியா இருக்கு? அப்படி ஏதாவது இருக்காங்க நமக்கு? ஏதாவது ஒழுங்கு இருக்கா? இன்னாருக்கு என்ன வீதின்னு இருக்குன்னா, ஒரே ஒரு வீதி இருக்கு, சேரின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு போய் தனியாக ஒதுக்கி வைத்ததை தவிர, இந்த மாதிரி செய் தொழிலை மையமாக வைத்துக் கொண்டு வீதியை பார்க்க முடியுமா? அவ்வளவு செழிப்பு இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்தது இசை மரபறிந்த பாணர்களுக்கு தனி வீதி, இசை மரபறிந்த பாணர்கள். அடுத்தது சிறிய கைத்தொழில் செய்பவர்கள், சின்ன சின்ன கைத்தொழில் வேலை செய்பவர்கள், பிறர் இடுகின்ற ஏவல் செய்பவர்கள், இவங்களுக்கு தனி வீடு, ஸ்டாஃப் கோட்டர்ஸ், பிறர் இடுகின்ற வேலை செய்யக்கூடிய ஏவலர்கள். இப்படி 10 தெரு தனியா இருக்கு மரவூர் பக்கத்துல. இதை தாண்டி போனா இரட்டை நகரத்தின் மற்றொரு பகுதி பூம்புகார்ல, அதற்கு பெயர் பட்டினப்பாக்கம், இதற்கு பெயர் மரவூர் பாக்கம், இதற்கு பெயர் பட்டினப்பாக்கம். பட்டினப்பாக்கத்துலதான் மணிமுடி தரித்த மன்னர்கள் இருக்கிற வீதி, அரச வீதி, தேர் ஓடுகிற வீதி, கொடி அசையக்கூடிய தேர் ஓடுகிற வீதி. வணிகர்கள் அங்கதான் இருக்கும். வணிகர்கள் வரி கட்ட முடியாம திணறான் இந்த காலத்துல. அந்த காலத்துல வணிகர்கள், அரசர்கள் எங்கே குடியிருந்தார்களோ அதற்கு பக்கத்தில் குடியிருந்தார்கள் அரசர்கள். அடுத்தது கொடியசைந்து ஆடுகின்ற தேர் ஓடுகிற வீதி. அடுத்தது வணிக பெருமக்கள், வணிகர் பெருமக்கள் இருக்கிற தெருவுக்கு பேரு மாடத்தெரு. அடுத்த தெரு என்னன்னா வேதியர் இருப்பிடம். வேதியர்கள் இருப்பதற்கு ஒரு தனித்தெரு, உழவர்களுக்கு என்று தனித்தெரு, உழவர் பெருமக்களுக்கு. இன்னைக்கு உழவர்கள் நிலைமை, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது, பெரிய கஷ்டம் உழவர்கள் நிலைமை. சிலப்பதிகார தொடர் சொற்பொழி வாற்றுவதற்கு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். என்னை அப்பா அப்பா என்றே அழைத்து பழக்கம், அவருக்கு குழந்தை இல்லாத காலத்தில் என்னைத்தான் எடுத்து வளர்த்தார். ஏன்னா அப்பாவுக்கு உடன் பிறந்த தம்பி சித்தப்பா, காலையில 8 மணிக்கு வந்து வீட்டு கதவை தட்டிட்டார். என்னப்பான்னு கேட்டேன், ஒன்றும் இல்லடா, மணிமேகலைக்கு கல்யாணம், மணிமேகலை மகள், மணிமேகலைக்கு கல்யாணம், ஒன்றை பார்க்க முடியாது, நீ எப்பவும் பிஸியாக இருப்ப, நீங்களே ஃபோன் பண்ணா போதுமே, ஏன் நீங்கள் வரணும், நான் வந்திருப்பேன், நீ எப்பாவது போயிடுவேன், நான் உன்னை நேரில் பார்க்கணும், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மணிமேகலைக்கு மாப்பிள்ள பார்த்துட்டேன், மாப்பிள்ள திருவனந்தபுரம் ஒரு வங்கியில் பணியாற்றுகிறான், கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும், 10 ஏக்கர் தென்னந்தோப்பு வைத்து விவசாயம் செய்யக்கூடிய என்னுடைய சித்தப்பா, 5 ஏக்கர் பத்திரத்தை உன்னை தந்துடுறேன், 5 ஏக்கர் பத்திரத்தை உன்னிட்ட தந்துடுறேன், உன் செல்வாக்கு பின்படுத்தி யார்கிட்டையாவது 5 லட்சம் ரூபாய் வாங்கித்தான்னு கேட்கிறார். ஈட்டுக்கு 10,000 தேங்காய் வெட்டக்கூடிய எனக்கு சித்தப்பா மகளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு 5 ஏக்கர் பத்திரத்தை தந்துடுறேன், யார்கிட்டையாவது 5 லட்சம் ரூபாய் வாங்கித்தா அப்படின்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், 10 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சு ஈட்டுக்கு 10,000 தேங்காய் வெட்டி வசதியாக வாழ்க்கை நடத்தின உங்களுக்கு இப்ப என்ன கஷ்டம் வந்து போச்சு, பணத்தை எங்க கொண்டு விட்டீங்க, எங்கேயாவது பைபாஸ் ரோடு வழியா போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். போடா பைபாஸ், ஆத்திரத்தை கிளப்பாத, உனக்கு என்ன தெரியும், உனக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், அரசியல் பேசினா போதுமா, விவசாயி கதை தெரியுமா, 1 ரூபா 60 பைசாவுக்கு தான் தேங்காய் வித்துருக்காரு, 1 ரூபா 60 பைசாவுக்கு தேங்காய் வித்து போன தேங்காய் வெட்டி 45 நாள் ஆச்சு, அடுத்த ஈட்டுக்கு தேங்காய் வெட்டுகிற நாள் வந்த பிறகு அந்த காசு வரல, ஆமா ஒரு நோய் வேற வந்துட்டு தேங்காய்க்கு, யாரும் எந்த நடவடிக்கையும் முறையாக எடுக்கல. 1 ரூபாய் 60 காசுக்கு தேங்காய் விற்று 45 நாளாகியும் விற்ற தேங்காய்க்கு விலை வந்து சேரல.
அவனுக்கு எம்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத போறான் மெட்ராஸுக்குன்னு சொன்னா அவனுக்கு காசு கொடுத்து விடுறதுக்கு 2000 ரூபாய்க்கு சொல்லிவிட்டேன், 1500 ரூபாய் தேங்காய் வியாபாரி கொடுத்து விட்டான். உங்க சித்திக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, சுகர் ஏறிடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி அவன் 1,200,000 ரூபாய்க்கு சொல்லிவிட்டேன், 2000 ரூபாய் சொல்லிவிட்டான், 1000 ரூபாய் கொடுத்து விட்டான். 10,000 தேங்காவுக்கும் சின்ன சின்னமா ரூபாய் தர்றானே தவிர சேர்த்து தந்தான்னா நமக்கு ஏதாவது பயன்பட்டு இருக்கும், விவசாய வாழ்க்கை பாழா போச்சு அப்படின்னு அவர் சொல்றார். 1 ரூபா 60 பைசாவுக்கு தேங்காய் விற்கிறார். பாவம், திண்டுக்கல்ல போய் இறங்கின அடுத்த நாள் சித்தப்பா இப்படி ரூபா கடன் கேட்டிருக்காங்களே என்ன செய்யறதுன்னு திண்டுக்கல்ல போய் இறங்கி மத்தியானம் போய் இறங்கின, ரொம்ப களைப்பு. ஒரு இளநி வேணும்னு கேட்டேன், என்ன விலைன்னு கேட்டேன், 9 ரூபான்னா. 1 ரூபா 60 பைசாவுக்கு நாகர்கோவில் தேங்காயை வித்துட்டு திண்டுக்கல்ல 9 ரூபாய்க்கு இளநீர் வாங்கி குடிக்கிறான் விவசாயிக்கு மகன். இதுதான் நிலவரம். ஆனா இளங்கோவடிகள் காலத்தில், சேரன் செங்குட்டுவன் காலத்தில், கரிகால் பெருவளத்தான் காலத்தில் உழவர்களுக்கு என்று தனி வீதி, உழவர்கள் தனியாக இருக்கிறார்கள். முத்துப்பதி மருத்துவர்கள் டாக்டர்கள், டாக்டர் வள்ளுவன், டாக்டர் கோவிந்தசாமி எல்லாம் ஒரு தெருவில். மருத்துவர்களுக்கு தனி வீதி, சோதிடர்களுக்கு தனி வீதி, முத்து பதிப்பவர்கள், சங்கருத்து வளையல்களை தயாரித்து விற்பவர்களுக்கு தனி வீதி. அடுத்தது கொஞ்சம் கும்பலாக இருக்க அரசனை நின்று போற்றக்கூடிய சூதர்கள், இருந்து போற்றுகிற மாகதர்கள், வைதாளி ஆடி புகழ்பவர்கள், நேரம் அறிந்து கணக்கு சொல்லக்கூடிய நாளிகை கணக்கர்கள், கோலத்தால் கூத்தால் அழகு செய்யக்கூடிய சாங்கிய கூத்தர்கள், பரத்தையர்கள், அகக்கூத்தாடும் பதியிலார், அன்றாடம் பரிசம் கொள்ளும் விலை மகளிர், வீட்டு வேலை செய்யக்கூடிய மகளிர், அன்னைக்கு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் அன்னைக்கு இருந்திருக்காங்க, வீட்டு வேலை செய்யக்கூடிய மகளிர், விலை மகளிர், இந்த ஏழை பாழையாக இருக்கிற இவங்க பூரா ஒரு தெருவில் எங்க இருக்கிறார்கள், பட்டினப்பாக்கத்தில் இருக்கிறார்கள். தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, இவற்றையெல்லாம் பயிற்சி பெற்ற இசைக்கருவியாளர்கள், அவர்கள் ஒரு தெருவில் தனியாக இருக்கிறார்கள். இதையும் தாண்டி குதிரை ஓட்டுகிறவன், தேர் ஓட்டுகிறவன், யானைப்பாகன், தேர்ப்பாகன், குதிரைப்பாகன், காலாட்படையினர், அப்ப காலாட்படை மட்டும்தான் உண்டு, விமானப்படை கப்பல் படை கிடையாது, கப்பல் படை வந்த காலாட்படையினர், இவர்கள் எல்லாம் அரண்மனையை சுற்றி இருக்கிற குடியிருப்புகள் குடியிருக்கான், அப்படி அமைச்சிருக்கான். அப்ப என்ன, அரசன் எப்ப கூப்பிட்டாலும் வரணும். யாரு, தேர் ஓட்டுகிறவன், குதிரை ஓட்டுகிறவன், யானைப்பாகன், அரசன் எப்பொழுது ஆணையிட்டாலும் உடனடியாக வருவதற்கு வசதியாக அரண்மனையை சுற்றி அவர்கள் வாழுகிறார்கள். இப்படி பட்டினப்பாக்கமும் அருவூர் பாக்கமும் பொலிவோடு விளங்குகிறது. அதுல நாளங்காடின்னு ஒரு நாளங்காடி இருக்கு, நம்மும் கடைகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது நாளங்காடின்னு பெயர் வைத்து பழகணும். நாளங்காடி கடை எப்படி தெரியுமா, வரிசையாக வளர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய மரங்கள் தான் அவனுக்கு, அந்த மரத்துல தான், வேற அஸ்திவாரம் எல்லாம் கிடையாது, அந்த மரத்திலேயே கடையை செட் பண்ணிட்டான். அந்த நாளங்காடியில வந்து போய் பொருள் வாங்கி விற்பவர்களினுடைய சத்தம் எப்படி இருக்கிறது என்றால், ரெண்டு நாட்டு மன்னர்கள் ரெண்டு பாசறையிலே உட்கார்ந்து கொண்டு விலை மதிக்க முடியாத ஆயுதங்களை ஏந்தி சண்டை போடுகிற பொழுது எப்படி சத்தம் வருமோ அப்படி நாளங்காடியில பொருள் வந்து வாங்கி போவோர் அவர்களுடைய சத்தம் ரெண்டு நாட்டு மன்னர்கள் நடத்தக்கூடிய யுத்த வீரர்களுக்கு மத்தியில் எடுக்கிற சத்தம் போல் இருக்கிறது, அவ்வளவு செழிப்பு. அப்படி பேர் வர்றான். அடுத்தது 5 நாளங்காடி பூதம்னு ஒண்ணு இருக்கு. சோழ மன்னன் முசுகுந்தன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு நேர்ந்த துன்பத்தை உதவுவதற்காக இந்திரன் ஒரு பூதத்தை அனுப்பி வைத்தான். அந்த பூதத்தை நாளங்காடியில தான் வச்சிருக்காங்க, பூதம், அதற்கு பேர் நாளங்காடி பூதம். அந்த பூதத்திற்கு மரக்குல மகளிர் என்ன செய்கிறார்கள், அவரை துவரை எல்லாம் சேர்த்து புழுக்கல் அரிசி, பொங்கல் சோறு, ஊன் சோறு அப்படின்னா பிரியாணி எல்லாம் போட்டு, படையல் போட்டு மரக்குல மகளிர்கள் கையை மடித்து ஆடுகின்ற துணுக்கை கூத்து, யாருக்கு, நாளங்காடி பூதத்திற்கு, கைகோர்த்து ஆடுகிற பறவை கூத்து எல்லாம் ஆடுகிறார்கள். பசிப்பிடி நீங்கி சோழமன்னனுடைய சாம்ராஜ்யம் வலிவும் பொலிவும் பெற வேண்டும் என்று நாளங்காடி பூதத்திற்கு முன்னால் துணுக்கை கூத்தும் பறவை கூத்தும் ஆடுகிற மரக்குல மகளிர் பூதத்திடம் வேண்டுகிறார்கள். அடுத்து மறுவூர் பாக்கத்தில் மரம் மிகு வீரரும் பட்டினப்பாக்கத்தில் படைக்கல வீரரும் என்ன செய்கிறார்கள், வேந்தனுடைய ஆட்சி சிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த பூதத்திற்கு தலையை வெட்டி பலி கொடுத்துறான். அவன் இந்த தலை வெட்டுகிற பழக்கம் எல்லாம் அப்பவுமே இருந்திருக்கு.
தலையை வெட்டி நாளங்காடி பூதத்திற்கு வீரர்கள் பலி கொடுக்கிறார்கள். இதில் என்ன அதிசயம் என்றால், தலை வெட்டி துண்டிக்கப்பட்டதற்கு பிறகும் அவனுடைய உள் உணர்வு சாகலியாம். உள் உணர்வு அவனுக்கு சாகவில்லை. அப்பொழுதும் தலை வெட்டப்பட்டதற்கு பிறகும், தலை துண்டிக்கப்பட்டதற்கு பிறகும் உள் உணர்வு அவனுக்கு இருந்த காரணத்தினால், தலை வெட்டப்பட்டதற்கு பிறகும் அந்த கரங்களால் மயிர்கண் முரசுகளை அடித்து ஆரவாரம் செய்கிறான். பூதத்துக்கு முன்னாடி நின்று இவ்வளவு காரியம் நடக்குது காவிரி பூம்பட்டினத்தில். நினைத்து நினைத்து பார்த்தால் ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. கரிகால் பெருவளத்தான் என்று சொல்லக்கூடிய மன்னன் 12,000 சிங்களவர்களை கைது செய்து கொண்டு வந்து காவிரிக்கு குறுக்கே இந்த நாட்டில் கல்லணை கட்டிய எங்கள் மாமன்னன் உரை முடிவு காணா நரைமுது இளைய நரைமுது மன்னர் நரைமுது கிழவர்கள் இந்த நாட்டில் வியப்பதற்கு நீதிபரிபாலனம் செய்த எங்கள் கரிகால் பெருவளத்தான் மன்னன் வெல்லுவதற்கு ஒரு நாடு இல்லையே என்று ஏங்குகிறான். மாசுடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர் ஏங்கினான், வெல்லுவதற்கு ஒரு நாடு இல்லையே. இன்றைக்கு தமிழர்களுக்கு என்ன நிலைமை? சொல்லுவதற்கு ஒரு நாடு இல்லையே, வெல்லுவதற்கு ஒரு நாடு இல்லையே என்ற வேந்தனை என்று வேதனை கரிகால் பெருவளத்தானை உலுக்கி எடுத்து, இனிமேல் வெல்லுவதற்கு ஒரு நாடு என்றால் வடவுலத்திற்கு போக வேண்டும் என்று ஆனை சேனை ஆள் அம்பு கோட்டை கொத்தளம் கொடிமரம் பதாகைகளோடு வடவுலத்திற்கு படையெடுத்து சென்று இமயம் வரைக்கும் போய்விட்டான். இமயம் வரைக்கும் போய் இமயத்தை தாண்ட முடியல. இமயம் அவ்வளவு உயரமா இருக்கு, தாண்ட முடியல. அதனால இமயத்தில் புலிக் கொடியை பதிவு செய்துவிட்டு கரிகால் பெருவளத்தன் திரும்ப வருகிறான். ஆகவே புலிக்கொடி அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. நான் பேசுவது சிலப்பதிகாரம். புலிக்கொடிய பறக்க விடணும். கரிகால் பெருவளத்தான் இமயத்தில் பறிச்சான். அவன் இப்படி இமயத்திலே புலிக்கொடியை பதிவு செய்துவிட்டு திரும்ப வருகிற பொழுது கடல்களை அரண்யனாக உடைய வச்சர நாட்டு அரசன் அவனுக்கு முத்துப்பந்தலை திரையாக கொடுக்கிறான். யாரு? வச்சர நாட்டு மாமன்னன். கடல்கள் தான் அவனுடைய சாம்ராஜ்யத்திற்கு அரண். அவன் முத்துப்பந்தலை பரிசாக கொடுக்கிறான். வாழ்போரிலே வல்ல மகத நாட்டு மாமன்னன் போரில் தோற்று பட்டி மண்டபத்தை பரிசாக கொடுக்கிறான் கரிகால் பெருவளத்தனுக்கு. அது மட்டும்தானா? அவந்தி நாட்டு மாமன்னன் வேலைப்பாடுகள் நிரம்பிய தோரண வாயிலை கரிகால் பெருவளத்தாருக்கு திரையாக கொடுக்கிறான். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கரிகாலன் திரும்ப வருகிறான். இமயத்திற்கு போய்விட்டு திரும்ப வருகிறான். வச்சர நாட்டு மன்னன் கொடுத்த முத்துப்பந்தல், இந்த மகத நாட்டு மன்னன் கொடுத்த பட்டி மண்டபம், அவந்தி நாட்டு மன்னன் கொடுத்த தோரண வாயில், இதெல்லாம் பொன்னாலும் மணியாலும் செய்தது. இந்த நாட்டில் தச்சர்களையோ தட்டார்களையோ வைத்து இழைக்கப்பட்டதல்ல இவைகளெல்லாம். இவைகளெல்லாம் மயனால் செய்யப்பட்டதென்று கருதப்பட்டு காலங்காலமாக அவனர் முன்னோர்கள் போற்றி வைத்த அரண்மனையில் பாதுகாக்கப்பட்ட இந்த விலை மதிக்க முடியாத பொருளையெல்லாம் பெற்றுக்கொண்டு கரிகால் பெருவளத்தான் திரும்ப வருகின்றான். இப்படி பெற்றுக்கொண்டு வந்த இந்த திரை பொருள்களை பாதுகாத்து வைப்பதற்கு சித்திரக்கூடம் என்று தனியாக ஒரு மண்டபம் கட்டி வைக்கிறான். தமிழர்கள் வாழ்ந்த பெருமிதமுள்ள வாழ்க்கை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அஞ்சு ஐவகை மன்றம் இருக்கிறது. ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம், அஜித் மன்றம், விஜய் மன்றம் இல்ல, அவனும் மன்றம் வைத்திருக்கிறான். அந்த மன்றத்திற்கு முதல் மன்றம் வெள்ளிடை மன்றம். ஐந்து மன்றங்கள் வைத்து இந்திர விழா நடத்தி இந்திரனுக்கு குடமுழுக்கு செய்கிறார்கள். இந்த ஐந்து மன்றத்தில் முதல் மன்றத்துக்கு பெயரு வெள்ளிடை மன்றம். இது எப்படின்னா, பிற நாட்டு வாணிகர்கள் தம் பொருளை திருட முடியாது, அதுல வச்சிட்டா அதுல சீல் போட்டு வச்சிருவான். நாவி முத்து, இதுல இருப்பது மயில் பீலி, எடை 100 கிலோ, விருத்தாசலம், வியாபாரியின் பெயர் நாவி முத்து அப்படின்னு பெயர் போட்டு எடை போட்டு வெள்ளிடை மன்றத்தில் கொண்டு வச்சிடணும். பகல் இரவு எப்பவும் அதுல இருக்கும். எந்த காவலர்கள் வாட்ச்மேன் ஒன்றும் கிடையாது, யாரும் எடுக்க மாட்டோம்.
யாராவது அப்படி எடுத்துட்டான்னா எடுத்தவனை பிடிச்சு எந்த பொருளை எடுத்தானோ அவன் தலையில் அதை ஏற்றி அந்த வீதி முழுவதும் அவனை அலைய விட்டு அலக்கழிச்சு அந்த பொருளை அவனிடத்திலிருந்து தட்டி பிரித்து தண்டனை கொடுத்து விடுவார்கள். இது அவமானமாக இருக்கும்னு சொல்லி யாரும் இதை செய்யறதில்லை. திருட்டு பயமே கிடையாது. மாப்போசிய நான் கல்லூரியில மாணவர் பேரவை தலைவராக இருக்கும் பொழுது அழைத்து கொண்டு போய் நான் கல்லூரியில பேரவை தலைவராக இருக்கும் பொழுது கூட்டம் நடத்தினேன். மாப்போசியனுடைய அந்திம காலம் அது. மாப்போசிய கல்லூரியில வந்து பேசும் பொழுது சொன்னார், நான் பாரிஸுக்கு போயிருந்தேன், உலகத்தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்ள போயிருந்தேன், ஒரு எட்டெடுக்க மாளிகையில என்னை கூட்டிட்டு போனாங்க, நாலாவது மாடியில கொண்டு போனோம்னு லெக்கேஜை வைங்கன்னு சொல்லிட்டாங்க, லெக்கேஜை வச்சுட்டேன், அடுத்தது ஏழாவது மாடியில தங்கியதுக்கு போனேன், நான் சொன்ன லெக்கேஜை கீழே வச்சுட்டு வந்துட்டேன், வச்சுட்டு வந்துட்டீங்களா அது பத்திரமா இருக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஏழாவது மாடியில தூங்கிட்டு காலையில வந்து பாக்குறேன், என்ன மாதிரி ஒரு 10,000 லக்கேஜ் இருக்கும், அப்படி அப்படியே இருக்கும், யாரும் எடுக்கலையாம். எவன் எவன் சாமான், எவன் எவன் சாமான் இல்லையோ அவன் அவன் சாமான்னு அவன் அவன் எடுக்கிறானான். இங்க அங்க எவன் எவன் சாமான் எவன் எவன் எங்க வைக்கிறானோ அது அவன் அவன் சாமானாக கருதி பாதுகாக்கிற பழக்கம் பாரிஸில் இருக்கிறது என்று மாப்போசி அவர்கள் என் கல்லூரி காலத்தில் பேசியது என் நினைவுக்கு வருகிறது. வெள்ளிடை மன்றத்தில் இப்படி பாதுகாத்து வைத்தார்கள். இளஞ்சி மன்றம் என்றொரு மன்றம், அதில் இந்த குள்ளர், கூனர், குருடர், ஊனமுற்றவர்கள், இந்த நாட்டில் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லாத தொழுநோயாளர்கள், இவர்களெல்லாம் அங்கே ஒரு பொய்கை இருக்கும், அந்த பொய்களை போய் நீராடினால் இதெல்லாம் தீர்ந்து விடும் என்ற நம்பிக்கை, அதற்கு பேர் இளஞ்சி மன்றம். அடுத்து நெடுங்கல் மன்றம், ஒரு கல் மட்டும் நட்டப்பட்டிருக்கும், அந்த கல்லில் என்ன விசேஷம்னா வஞ்சனையால் மருந்தூட்டி இந்த நாட்டில் மயங்கி விழுந்தவர்கள், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று கருதி இந்த நாட்டில் விஷம் மருந்து அருந்துகிறவர்கள், இது போதாதென்று விஷம் தோய்ந்த பாம்பு கடித்தவர்கள், இது போதாதென்று பிதுங்கிய கண்ணுடைய பேய்களால் துன்புற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கல்லை வந்து தொழுதால் அவர்களுடைய துயர் நீங்கும் என்று கருதப்படுகிற நெடுங்கல் மன்றம். அடுத்தது இருக்கிறதாம் பெரிய இடம், பூத சதுக்கம்னு அதுக்கு பேர். அதில் போலி துறவிகள், பிரேமானந்தா சுவாமி, சந்திரா சுவாமி, எல்லா சுவாமியும் அங்கே வருவானோ. பூத சதுக்கம், போலி துறவிகள், கணவனுக்கு துரோகம் செய்தவர்கள், கணவனை விட்டுவிட்டு இன்னொரு ஆடவனை நேசிக்கிறவர்கள், கைப்பிடி நாயகன் தூங்கையிலே அவன் கையை எடுத்து அப்புறம் தன்னில் அசையாமல் முன்வைத்து அப்புறம் சென்று ஒப்புக்கு துயில் நீத்து பின் வந்து உறங்குபவளை எப்படி நான் நம்புவேன் இறைவா கட்சி ஏகம்பரேன்னு கேட்டான் பட்டினத்தார். அப்படி இந்த நாட்டில் கணவனுக்கு துரோகம் செய்த பெண்கள், அடுத்தவன் பெண்ணை அபகரித்த ஆண்கள், கற்பென்று சொல்ல வந்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைக்க வேண்டாமா, பெண்களை கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு அடுத்த பெண்ணை அபகரிக்கிறவன், கட்டிய கணவனைக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு ஆடவனோடு கூடுகிறவர்கள், அவர்கள் போலி துறவிகள், அரசனை காட்டிக் கொடுக்கக்கூடிய அமைச்சர்கள், பொய் சாட்சி சொல்வோர், புறம் பேசுவோர், இவர்களை எல்லாம் 4 காதம் கேட்கிறபடி கடுமையாக எச்சரித்து அந்த பூதம் அவர்களை தலையை பிடித்து உலுக்கி அதே இடத்தில் அடித்துக் கொண்டுவிடும். இதற்கு பூத சதுக்கம்னு பெயர். நம்மால எது முடியுதோ இல்லையோ இதை ஒன்னு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். பூதச்சதுக்கம், பாவை மன்றம், நீதி தவறியவர்கள் பாவை மன்றத்தில் வந்து கதறி அழுது பிராய சித்தம் கேட்புக்கிற இடத்துக்கு பேர் பாவை மன்றம். இப்படி மன்றம் இருந்தது. வச்சரகோட்டத்திலே இருந்த மங்கள முரசனை கச்சையணிந்த யானையின் பிடரியில் ஏற்றி தூய வெள்ளை நிறம் கொண்ட அரச யானை ஐராவதம் நிற்கக்கூடிய கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அது இந்திர விழா தொடங்குகிற நாளும் முடிகிற நாளும் அகிலத்திற்கு அறிவிக்கப்பட்டு ஐராவதம் மறையப்பட்ட கொடி அந்த கற்பக கோவிலுக்கு முன்னால் ஏற்றப்பட்டு விட்டது. இந்திர விழா ஆரம்பமாகிவிட்டது. இந்திர விழாவிலே நெடுநிலை மாளிகைகளின் திண்ணைகளில் பசும் பொன்னால் அமைக்கப்பட்டது வீட்டு திண்ண பசும் பொண்ணு, மரகத மணியுடன் வைரத்தை அழித்து இழைத்த பவள தூண்கள் வீட்டு முற்றத்தில் இந்திர விழாவுக்காக, பூனுடன் கூடிய கொம்பினையும் சிப்பி முத்துக்களுடைய அட்டமங்கலங்கள் வாசலில் பொறிக்கப்பட்டன, மாலை வடிவிலே கோத்த மகர தோரணங்கள் கட்டப்பட்டன, பொன்னால் செய்த பூரணகும்பம், முளைப்பாலிகை, பாவை விளக்கு, பசும்பொன் கொடி, வெண் சாமரை, அழகிய பொற்சுண்ணம் வீதியெங்கும் வைக்கப்பட்டிருந்தன. ஐம்பெரும் குழுவும் எண்பேராயமும் அரசகுமரர் வணிககுமரர் எல்லோரும் குதிரை யானை பூட்டிய தேரில் எல்லோரும் ஒரு இடத்தில் திரண்டார்கள். காவேரிக்கரையின் ஓரத்தில் சங்கமத்துறையில் பூந்தாது பொலிந்து கிடக்கக்கூடிய இடத்தில் 1008 பேர் புண்ணிய நீரை பொற்குடங்களில் ஏந்தி அந்த இந்திரன் என்கிற கடவுளுக்கு குடமுழுக்கு செய்தார்கள்.
இப்படி இந்திர விழாவை பூகார் மக்கள் எடுத்தார்கள்.